ஃபிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். அல்டிமேட் ஸ்டார் என்று சொல்கிற தலை என்று சொல்கிற அஜித் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, உங்களுக்கே அது எல்லாமே தெரியும். அவர் இப்போ வந்து அல்டிமேட் ஸ்டார்னு இல்லை, தலையும் இல்லை, அவர் சொல்லிட்டா என்ன அல்டிமேட் ஸ்டாரும் கூடக்கூடாது, தலையும் கூடக்கூடாது, நான் வந்து படம் நடிக்கிறதோட என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாரி காலையில் வருவேன், ஷூட்டிங் ஸ்டார்ட் கேமரான்னு சொன்னால் நடிப்பேன், பேக்கப் சொன்னால் போயிடுவேன், அவ்வளோதான். அந்த படம் ஓடினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அந்த படம் வந்து ஓடாட்டியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அந்த படம் ஓடுறப்ப எந்த ரசிகர்னாலும் வேன் மேலே ஏறி செத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு என்னுடைய கட்டவுட்டுக்கு எவனால் பாலாபிஷேகம் ஊற்றினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எதுக்கு இது நான் இதுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, தான் வந்து தன்னை வாழ வைத்த மக்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களுக்கு இருக்கும். ஏன்னா எங்கேருந்தோ வந்து இங்கே வந்து தமிழ் மக்கள் நம்மளை வாழ வச்சுருக்காங்க, அவர்களுக்கு நம்மளால் என்ற உதவியை செய்யணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி நகர்றாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ பேர் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அவங்களாம் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக நீங்கள் அழுத்தத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு. எவ்வளோ பேர் எவ்வளோ வேலை செய்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் சினிமா பிரபலங்கள் அளவுக்கு மிகப்பெரிய லெவலாக யாரும் சம்பாரிச்சதில்லை. இன்றைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி போய் ஒரு வேலை செய்கிறதாகட்டும், ஒரு தனியாரில் ஒருத்தர் வேலை செய்கிறதாகட்டும், அவர் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கிறத இவங்க சினிமா பிரபலங்கள் ரெண்டு நாள் மூணு நாளில் சம்பாதிப்பாங்க. ஏன்னா அந்தளவு கோடியில் புரளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தை தான் திரையுலகம். உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணம் புழங்குற அந்த இடத்துல தான் ஒரு குறிப்பிட்ட லெவல் பணம் சம்பாதித்த பிறகு அந்த பணத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை சினிமா பிரபலங்களுக்கு உருவாக்கணும், இது ஒரு பக்கம். அது வந்து அவங்க உதவி செய்கிறாங்க உதவி செய்யலாங்கன்னு அடுத்த கதை. ஆனால் தன்னை வாழ வைத்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேணுன்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு அன்புனாச்சு இங்கே இருக்கவங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா உங்களை வந்து சாதாரணமாக நீங்கள் இருந்தவர்களே உங்களை வந்து நாங்கள் உயர்த்தி எங்கேயே வச்சுருக்கோம், எங்கே உயர்த்தி வச்சுருக்கோம், எதிர்காலத்தில் நீங்கள் முதலமைச்சராக வரத்துக்கான தகுதிகள்லாம் உங்களை நாங்கள் கொடுப்போன்ற அளவு உயர்த்தி வச்சுருக்கிறோம், பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்தி வச்சுருக்கோம், நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பணத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வச்சுருக்கோம், நீங்கள் நினைத்து பார்க்காத அளவு புகழின் உச்சத்தில் உங்களை வைத்திருக்கிறோம், நீ உங்கள் பேர் சொன்னாவே இங்கே தமிழ்நாடே அலற அளவுக்கு உங்களை உச்சத்தில் வச்சுருக்கப்ப குறைந்தபட்சமாக நம்ம ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்தை திரு அஜித் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி இருக்குது. ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கார். ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் அவர் அடிபட்டவுடனே அவர் எல்லாமே விலகிட்டார். ஒரு விஷயம் வந்து ரஜினி திரு கலைஞர் அவருடைய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவரை வந்து கட்டாயப்படுத்தி அழைச்சி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி மேடையிலே சொல்லி இனிமேல் நான் அரசியல் வாழ்க்கை எதுவுமே வரமாட்டேன்னு சொல்லி அதோடு விலகிட்டார். அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸ் இருக்கக்கூடிய அன்பு செழனுக்கும் நடந்த ஒரு பிரச்சனையில்லாட அவர் கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி அப்படியே விலகி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அஜித்து நடந்ததுனால ஒவ்வொன்றும் அடிபட்டு அவர் விலகிட்டார். இதுக்கு சினிமா பிரபலங்களாக வந்து நம்ம போய் சினிமா வந்து ஓட வைக்கிறதுக்காக நம்ம ப்ரொமோஷன் பண்ணோம், நம்ம வாங்குகிறோம் நடிக்கிறோம் முடிஞ்சிச்சு ஒன்னா அவங்களே சம்பாரிச்சிக்கிட்டோம் நஷ்டமானா அவங்களே போட்டோன்னு சொல்லி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்ததுனால அந்த படம் ஓடலை அப்படின்றதுக்காக அவர் வந்து சோர்ந்தும் உட்காந்ததில்லை. இந்த படம் நல்லா ஓடுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குதுன்னு சொல்லி அவர் கொண்டாட்ட கணத்தில் ஈடுபடாமல் தனக்கான வேலையை பண்ணிட்டு அவர் போகிறார். ஒரு ஜனநாயக கடமையாக நான் வந்து ஓட்டளிக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை, மற்றபடி நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்களோ ஓட்டு போட்டுக்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்றதுல ரொம்ப நிதர்சனமாக கிளியர் கட்டாக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறா ஓப்பன் மைண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் திரு அஜித் அவர்கள். அவர் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, என்னோடய ரசிகர்கள் வந்து தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக என்னுடைய பெயரை உபயோகப்படுத்த வேண்டாம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்து ரஜினிகாந்த் அவர்களும் வெளியிட்டிருந்தார், உங்களுக்கு தெரியும். இந்த அரசியலுக்கு வந்து வந்துட்ட பிறகு இப்போ வந்து தேர்தல் வரப்போகுது, என்னுடைய பெயரையோ என்னுடைய கட்சி கிடையாது அவருக்கு, என்னுடைய மன்றத்தை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ என்னை சார்ந்திருக்கிறது வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியல் ஒரு பின்புலத்தில் வந்து இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர் புரிந்திருக்கோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிக்கங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இப்பொழுது அஜித் சொல்லியிருக்கிறார். ஏன் அஜித் இப்பொழுது அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? இதனால் வரையும் அஜித் வந்து பொது வழியில் என் பெயரையோ அரசியல் காரணத்துக்காக என்னுடைய மன்றத்தை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ யாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதுவரையும் அஜித் சொல்லாமல் இப்போ ஏன் அது ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு அறிக்கையா வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வேண்டுகோளாக வச்சிருக்காருனா, இன்றைக்கு வந்து ஒரு வார் அதாவது இணையதள போர்னு சொல்ற மாதிரி தளபதியும் சொல்லி ரெண்டு பேர் ரசிகர்களும் இணையதளத்தில் சண்டை போட்டுனே இருந்தாங்க. கிட்ட திடீர்னு வந்தவொடனே வாரிசு படத்தினோட வந்தவொடனே அஜித் அபேத்தி ஓரம் கட்டிட்டு ரஜினியும் விஜயும் ரசிகர்களும் சண்டை போட்டிருந்தாங்க, யார் சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தானே விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க, இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து எங்க தலைவர் தான், இல்லை இப்போது எங்க தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், நாளைக்கு எங்க நாளை எங்க தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், எதிர்காலத்திலையும் அவர் தான் சூப்பர் ஸ்டார், ரஜினி ரசிகர்களும் பெரிய சண்டை வரப்ப லியோ படத்தில் விஜய் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு.
லால் சலாம் படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் ரஜினி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற போட்டியிலிருந்து விஜயும் ரஜினியும் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிற நேரத்தில் மறுபடியும் வந்து தளபதி போட்டி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு வருது. ஏன் வருதுன்னா, விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னா விஜய் ரசிகர்கள்லாம் முதல் வேலை எப்படி வந்து திமுகக்காரன் அதிமுகக்காரனை திட்டுவானோ, எப்படி அதிமுகக்காரன் திமுகக்காரனை திட்டுவானோ, அதேமாரி விஜயோட ரசிகர்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்தவொடனே திட்டுற வேலை அஜித்தை பற்றி தான் திட்டுவாங்க. அஜித் ரசிகர்லாம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு முதல் வேலையாக விஜய் ரசிகர்களை திட்டுவாங்க. அப்போ இதனால் வரையும் ரசிகர்கள் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் திட்டுகள் போயிட்டுருக்க வேலையில் இது அரசியல் ரீதியாக தேவையில்லாத பெரிய பிரச்சனையை உருவாக்குன்ற ஒரு பயம் அஜித் அவர்களுக்கு வந்ததுனால தான் அவர் நேரடியாக சொல்லிவிட்டார், என்னுடைய பெயரை உங்கள் தனிப்பட்ட அரசியல் காரணத்துக்காக எங்கும் பயன்படுத்தார்கள், ரஜினி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொல்லி அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அப்போ அஜித் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து படம் ஓடினாலும் கவலைப்படல, படம் ஃபெயிலியர் ஆனாலும் கவலைப்படல, அதேமாரி நீ எவனுக்கு ஓட்டு போட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு நீ விஜய் ரசிகர்களுடைய விஜயோடைய தொண்டர்களுடைய சண்டை போடுறத நிப்பாட்டுங்க, அவர் அவர் ட்ராக்ல அரசியல் நோக்கி நடந்திருக்கிறார், நான் அரசியல் வேணாம் ஒன்று வேணாம், ஃபேமிலி உண்டு, என்னுடைய நிறுவனம் உண்டு, என்னுடைய நடிக்கிற படங்கள் உண்டுன்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன், ஸோ என்ன வந்து எந்த இதுலையும் மிங்கிள் பண்ணாதீங்கன்ற ரொம்ப தெளிவாக திரு அஜித் சொல்லியிருக்கார். பட் நம்ம என்ன இதில் சொல்லி முன்வைக்கிறோன்னா, திரு அஜித் அவர்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நற்பணி விஷயங்களை தான் சம்பாதித்த பணத்தை ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் செய்யணும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கு வந்து பொருளாதாரிய உயர்ந்திருக்கிறீங்களா, அதற்கு காரணம் தமிழக மக்கள். நீங்கள் இன்றைக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நகர்ந்திருக்கிறான், அதற்கு காரணம் இந்த தமிழக ரசிகர்கள். நீங்கள் இன்றைக்கு வந்து யாரும் பெற முடியாத ஒரு புகழை ரசிகர் மன்றத்தை கலைத்துவிட்டு நிலைத்து அந்த புகழை வைத்திருக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய தொண்டர்கள். அதனால் உங்கள் தொண்டர்கள், உங்கள் ரசிகர்கள், உங்களின் நல விரும்பிகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் பொருளாதார மேன்மை அடைந்திருந்தால் ஒரு ட்ரஸ்டை ஆரம்பித்து அவர்களுக்கான நலத்திட்ட பணிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த காணொலி அஜித்திடம் சென்று இந்த விஷயத்தை முன்வைத்து அவரும் வந்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்ல விஷயங்களை தமிழ் மக்கள் செய்வான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அரசியல் காரணத்துக்காக இனிமேல் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சண்டை போடக்கூடாதுன்றதில் அஜித் ரொம்ப தெளிவாக இருக்காது அப்படின்றது அவர் அறிக்கை வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.